வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. அண்மைச் செய்தி. அதிமுக அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக தேமுதிக நிர்வாகிக குழுவானது பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். ஜெயஸ்ரீ, வணக்கம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அதிமுக தேமுதிக இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியிருக்கின்றது. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர் தங்கமணி, வேலுமணி, அதே போல கே பி முனுசாமி, அதே போல பெஞ்சமின் உள்ளிட்ட 4 பேர் வந்திருக்கின்றார்கள். தேமுதிக சார்பில் அக்கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி, முன்னாள் எம்எல்ஏக்கள் அழகாபுரம் மோகன்ராஜ், அதே போல இளங்கோ ஆகியோரும் வந்திருக்கின்றார்கள். தேமுதிக தரப்பிலிருந்து 3 பேர், இந்த 3 பேர் வந்து தேமுதிக சார்பில் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை குழுவாக அவர்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பேச்சுவார்த்தை குழுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுக தேமுதிக நிர்வாகிகள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர், வேலுமணி, தங்கமணி, அதே போல பெஞ்சமின், கே பி அன்பழகன் ஆகிய 4 பேர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு நேரடியாக கடந்த வாரம் சென்றிருந்தனர். கடந்த வாரம் சென்று அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று அங்கு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை சுமார் அரை மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்வதற்காக இன்றைய தினம் தேமுதிகவிலிருந்து நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை, இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகை, அதாவது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையிலே எவ்வளவு சீட்டுகள் ஒதுக்கப்படும், சீட்டுகளை கேட்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்றால் தேமுதிகவை பொறுத்தவரையில் 7 இடங்கள் எதிர்பார்ப்பதாக நமக்கு முதற்கட்ட தகவல் கிடைத்திருந்தது. அதே நேரத்தில் அதிமுக சார்பில் 3 இடங்கள் மட்டுமே கொடுப்பதற்கு தயார் என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக அந்த தொகுதிகள் பொறுத்தவரை கூட கள்ளக்குறிச்சி, விருதுநகர் மற்றும் திருச்சி ஆகிய 3 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் நமக்கு தகவலாக கிடைத்திருந்தது. தேமுதிகவை பொறுத்தவரையில் இன்னும் சில இடங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த 3 இடங்கள், அதாவது கள்ளக்குறிச்சி, திருச்சி, அதே போல விருதுநகர், இந்த 3 இடங்கள் தேமுதிக வலிமையாக இருப்பதாக அது கட்சியினர் சார்பிலே சொல்லப்படுகின்றது. எனவே இன்னும் அவர்கள் வலிமையாக இருக்கக்கூடிய மேலும் சில தொகுதிகளும் எங்களுக்கு வேண்டும், அதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு கூட்டணி பிரச்சாரம் மேற்கொண்டு அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கின்றோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய அந்த தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலே அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு என்பது எட்டப்படுமா என்பதை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் சில அதிமுக நிர்வாகிகளிடம் பேசும்போது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து, இந்த கூட்டணியிலே இன்னும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி வரக்கூடிய சூழ்நிலை அவர்களும் இவர்கள் கேட்கக்கூடிய அதே தொகுதியை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி முழு வடிவம் பெற்ற பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்படும். எனவே தற்போதைய நிலையில் தேமுதிக தங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பார்கள். அதிமுக தாங்கள் எவ்வளவு தொகுதிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அதனை தெரிவிப்பார்கள் என்று தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.